Hi students, next we see definition 8.2. That see the end of the error concept to discuss panel. The concept to discuss panel error public concept discuss panel. Okay, so the end of the suppose that certain quantity is to be determined. So, one porula vandu nama determine pannito. One porula na onnu illa, one scale la na enna pandrana, one company scale la irundhu one measure pandren 10 cm na measure pandren. Idhuve vera company la eduthu neenga measure panninga na kandipa 10 cm irukadhu, konja point variation aagum. Adhu dhaan idha simple concept. Seringla appo paarenga. Suppose this certain quantity is to be determined pannitom. Adhu very exact value nu solluvom. Alladhu actual value appo solli solluvanga. Sometimes we obtain the approximate value through the some approximation. என்னன்னா நான் அப்பதான் சொன்னேன் நான் ஒரு ஸ்கேல்ல இருந்து நான் மெஷர் பண்றேன் இப்போ 10 சென்டிமீட்டர் வருது இது வந்து நான் கேம்லின் ஸ்கேல்ல நான் மெஷர் பண்றேன்னு வெச்சுக்கலாம் அதுவே நீங்க நடராஜ் ஸ்கேல்ல நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா அதே 10 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணா அப்ப 10.0001 இந்த மாதிரி சம் வேல்யூ டிஃபரன்ஸ்ல மெஷர்மென்ட் சேஞ்சஸ் ஆகும் அதை ரெஃபர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ இதான் நமக்கு என்ன அர்த்தம் நமக்கு அப்ப இது வந்து ஆக்சுவல் வேல்யூ இது என்ன அர்த்தம் நமக்கு Approximate value. This is approximate value. Now, absolute error. Absolute error is absolute value. So, error is value. Now, absolute value is absolute value. Sariyana error is actual value. Correct determine minus approximate value. This is the definition of absolute error. Absolute error is definition of absolute error. ஒரு டெஃபினிஷனாக கொடுக்குறாங்க சரிங்களா ஓகே ஸோ அதில் என்னென்னா அந்த வேல்யூஸ் சம்திங் வேல்யூஸ் இதெல்லாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரியல் லைஃப் ஓரியன்டான சிச்சுவேஷன்ஸ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க உங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கங்க நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை சிம்பிளாக ஃபார்முலா மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் ரைட் நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் எரர் பர்சன்டேஜ் எரர் அப்படிங்கிற ஃபார்முலா நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன ரிலேட்டிவ் எரர் பர்சன்டேஜ் எரர் ரிலேட்டிவ் எரர் அப்படின்னா என்னென்னா ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ தட் இஸ் அப்சல்யூட் எரர் பை ஆக்சுவல் வேல்யூன்னு எடுப்பாங்க இதுதான் மீனிங் நீங்கள் என்ன எழுதுனா ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ டிவைடட் பை ஆக்சுவல் வேல்யூ டிவைடட் பை ஆக்சுவல் வேல்யூ அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் நம்மளுக்கு ரிலேட்டிவ் எரர் கிடச்சிரும் என்ன கிடச்சிரும் ரிலேட்டிவ் எரர் கிடைக்கும் ஓகே ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எரர்னு சொல்லுவாங்க இங்கே என்ன தேவை நம்மளுக்கு பர்சன்டேஜ் எரர் பர்சன்டேஜ் எரர்னா ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100 பர்சன்டேஜ் எரருக்கான ஃபார்முலா என்ன ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி பிடிப்போம் அதுதான் நீங்கள் சொல்கிறது புரியுதுங்களா இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க இதுதான் நம்மளுக்கு தேவை இதை வச்சுட்டு எந்த கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக சால்வ் பண்ணி போட்டுடலாம் நம்மளுக்கு சரிங்களா ஓகே